சரி சரி தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ஸ்லைம் பார்க்குறதுக்கு கலரே அப்படியே கருப்பு கலர் மாதிரி இருக்குல்ல காஃபி கலரையும் கருப்பு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போ எப்படி கொலை கொலன்னு இருக்குது ஜல்லி மாதிரி சூப்பராக இருக்குல்ல ஜல்லி ஸ்லைம் விட சூப்பராக இருக்குது கையில் நிற்கவே முடியுது பருவேன் ஹே ஆயிஷா இது ஜல்லி ஸ்லைம் தான் இதில் அப்படியே கலர் வந்து கோல்டன் மாதிரியும் பிளாக் மாதிரியும் அப்புறம் ப்ரௌன் மாதிரியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது ஏ நல்லா தான் பாருக்குது ஆனால் இது விளையாடுறதுக்கு இந்த டப்பாக்குள்ளே கூட மொத்தமாக போட முடியல பாரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் போகுது சமையல் இருக்குல்ல கையில் வச்சுட்டு இருக்குது கீழே கீழே உழுவுதுப்பா அது கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கே விளாட்றதுக்கு ஹே என்ன நீங்கள் மட்டும் விளாடுறீங்க எங்களையும் சேர்த்துக்கோங்க போடாமச்சான் எங்களுக்கே போர் அடிக்குது என்ன பண்ணலான்னு தெரியாமல் ஸ்லைமில் விளையாண்டுட்டு நீ வேற இந்த பசங்களாம் இங்கே உட்காந்து தான் விளாண்டுட்டு இருக்குங்களா ஏ பசங்களா சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கேம் வைக்க போகிறேன் ரெடியா ஸ்லைம் காம்படிஷன் தான் வைக்க போகிறேன் ஸ்லைம் நீங்கள் மேக் பண்ணணும் ஓகேவா மயக்கா நாங்களே போர் அடிக்கிதுன்னு உட்காந்துருந்தோம் நல்லாவே நீங்களே சூப்பர் ஐடியா சொன்னீங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே தானே ஸ்லைம் காம்படிஷன் விளாண்டமே அதுக்கப்புறம் விளாடவே இல்லை இப்போ விளாட்லாம் சரி ஓகே பசங்களா கண்டிப்பாக விடாலாம் நான் ரெண்டு டாய் வாங்கிட்டு வந்தேன் அதை கிஃப்ட்டாக கொடுக்குறேன் ஓகேவா யார் வின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் டே சாரதி மச்சா நீ கேட்ட டாய்ஸ் அங்கே இல்லவே இல்லைடா நான் காசே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த புடி காசை வேறு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லி வேணா வேறு ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஏ என்னடா சொல்கிறேன் அது இல்லையா சரி வீடு போ நாங்கள்லாம் ஸ்லைம் காம்படிஷன் வைக்க போகிறோம் ஏ இந்த பாலு ஐம்பது ரூபாய் இருக்கு இதெல்லாம் சேர்த்து போட்டு மொத்தமா நீ க்ளூ வாங்கிட்டு வா ஓ ஸ்லைம் காம்படிஷனுக்கு க்ளூ வாங்கிட்டு வந்தறேன் ஏ சாரதி வோ காஸ்லயும் க்ளூவே வாங்கிட்டு வந்துடுறேன்டா மொத்தமா சேர்த்து வச்சு நம்ம கம் வச்சு ஸ்லைம் காம்படிஷனுக்கு விளையாட யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே பசங்களா அந்த பசங்க கம் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க நம்ம அதுக்குள்ள ஸ்லைம் காம்படிஷனுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் ரெண்டு டீமே பிரிஞ்சு பண்ண போறீங்க அதனால ரெண்டு பவுல் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் அப்புறம் கலர்ஸ் அதுக்கு ரெண்டு இடல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மாயக்கா எங்க வீட்ல நான் கம் நிறைய வச்சிருந்த மாயக்கா ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு போவ மிச்சம் மிச்சம் இருந்துச்சு அதைய எல்லastype நானு வச்சிறேன் இதை வச்சு நம்ம ஸ்லைம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரைஷா என்கிட்ட கூட கொஞ்சம் ஃபெவிகால் இருந்துச்சு பேசாமல் அதையும் வைக்கிறேன் ஃபெவிகால் வேணுன்னா கூட நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம்ல எங்கிட்ட ஒரு மூணு ஃபெவிகால் இருந்துச்சு மயக்காரம் நாங்கள் வந்துட்டோம் இந்த பாருங்க நாங்கள் எவ்வளோ கம்மு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு கம்மு மட்டும் இல்லை நாங்கள் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கூட வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாத்தீங்களா இந்த சைடு போராக்ஸ் பவுடர் இருக்கு கோத்ரேஜ் செல் இருக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் வச்சு பிரிஞ்சு உட்காருவோம் இருங்க இருங்க பசங்களா நீங்க பிரிஞ்சு உட்காரத்துக்கு முன்னாடி நான் எப்படின்னு சொல்லிடுறேன் ஒருத்தவங்க ஜெலி ஸ்லைம் பண்ணணும் இன்னொரு டீமு நார்மல் பண்ணணும் இப்போ எல்லாமே அடிக்க வச்சாச்சு இப்போ ரெண்டு டீமாக பிரிஞ்சு உட்காருங்க ஓகே இப்போ ரெண்டு டீமும் தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துட்டீங்க இந்த பக்கம் இருக்கிறது நாலு பேர் அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்க நாலு பேர் ஒவ்வொரு டீம் ஓகேவா இப்போ ஒரு டீம் ஜெலி ஸ்லைம் ஒரு டீம் நார்மல் ஸ்லைம் பண்ணணும் இப்போ நம்ம டாஸ்க் போட்டு பார்த்துடலாம் யார் யாருக்கு என்னென்ன வருதுன்னு தலை விழுந்துச்சுன்னா நார்மல் ஸ்லைமு பூ விழுந்துச்சுன்னா ஜெல்லி ஸ்லைமு சரி இந்த டீம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் தலை சொல்கிறோம் ஹே பசங்களை நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கு தலை தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்லைம் செஞ்சால் போதும் அப்போ இந்த டீம் வந்துட்டு பூ தான் அப்போ நீங்கள் வந்துட்டு ஜெல்லி ஸ்லைம் தான் செஞ்சாகணும் ஓகேவா சரி சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன க்ளூ வேணுமோ எல்லா க்ளூவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செய்யணும் ஆனால் பார்க்கறதுக்கு மட் ஸ்லைம் மாதிரி சூப்பராக இருக்கணும் ஓகேவா அதாவது நார்மலாக மட் ஸ்லைம் இருக்கும்ல அந்த மாதிரி ஆனால் அவங்களோட ஸ்லைமு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கணும் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே ஓகே பண்ணுங்கள் ஆமாம்மாக்கா நாங்கள் இன்றைக்கி மூணு கம்மு ஊற்றி மிக்சடாக பண்ண போகிறோம் செமையாக ஒரு ஸ்லைம் இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் பண்ணி வின் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்மளுக்கு தான் அந்த கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ த்ரீ கலர்ஸ் நான் வந்து க்ளூ போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் மட்ஸ்லை மாதிரி நம்மளுக்கு வரணும் அதனால தண்ணி தண்ணியாக ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கலர் போட்டு நல்லா நெக்ஸ்ட் பண்ணிடலாம் ஹே அஞ்சலி என்கிட்ட செம்ம ஐடியா இருக்குது இதில் முகில் லிக்விடு போட்டோம்ன்னா சூப்பராக வரும் எந்த ஆக்டிவிட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நீ இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட்டு மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கோ அப்போதான் பார்க்கறதுக்கு பிங்க் கலர் மாதிரி லைட்டாக கிடைக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக முகிலிக்விடு போட்டே ரெடி பண்ணிடலாம்ண்டி எங்கள் வீட்டில் முகிலிக்விடு எங்கள் அம்மா வச்சிருந்தாங்க தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாரு நிறையலாம் ஊற்ற தேவை இல்லை கொஞ்சமாக ஊற்றுனாலே போதும் சூப்பராக ஸ்லைம் ரெடியாகவே வந்துடும் நல்லா சூப்பராகவுமே இருக்கும் பார் வரலன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று ஊத்தி நல்லா mix பண்ணனும்னு வெச்சுக்கோயே சமய நம்மளுக்கு ஸ்லைம் கடச்சிருண்டி ஆமா விஜய் என்ன சொன்ன மாதிரியே சூப்பரா ஸ்லைம் வருது ஐயா இந்த லிக்விட ஊத்துனனே சூப்பரா ஸ்லைம் வருது சமயா இருக்கு இந்த ஸ்லைம் பாக்கறதுக்கே ஹே ஆமா நீ இங்க பாறா கையில தொடறதுக்கு கூட நல்லா இருக்கு கொஞ்சம் ஒட்ட மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் முகி லிக்விட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ பாறா நம்ம கடயில வாங்குற ஸ்லைம் மாதிரியே நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு நம்ம தான் இன்னைக்கு வின் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் ஓகே மாயாக்காங்களோட ஸ்லைம் ரெடி நாங்க பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஸ்லைம் பாக்கும்போதே வில்லன் போல தோணுது அவ்ளோ 赶紧进！

சூப்பராக வரும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது இதுவே அவ்வளோ திக்காக இருக்குது பாருன் இப்போ நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வச்சு சூப்பராக பண்ணிடலாம் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கொஞ்சமாக வேறு பவுலில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் பண்ண போகிறோம்ல அது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றி கலக்கணுன்னா ஸ்லைன் வந்துடும் ரகு என்னடா சொல்றா இந்த பவுடர்ல கூட ஜெல்லி ஸ்ளைம் பண்ண முடியுமோ எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது சரி சரி நான் கிண்டி கிண்டி பாக்குறேன் வருதான்னு பாப்போம் நீ சொல்றா வருன்னு கண்டிப்பா வரும் நினைக்கிறேன் பாப்போம் இதுல நம்ம கொஞ்சம் கலர் போடுன நல்லா பளிச்சுன்னு ஆகிக்கிரும் புሉ கலரே சூப்பரா தான் இருக்கு இப்போ நல்லா கிண்டியாச்சு இப்போ இந்த போரக்ஸ் ஆக்டிவேட்டர் போட்டு நல்லா கிண்டணுமோ சரி அதையும் கொஞ்சம் ஊத்தி நல்லா கிண்டுறேன் டேய் ஆமாடா ஜெல்லி ஸ்ளைம் வருது பார்வே சூப்பரா இருக்கு ஆனா இது ஒட்டவே மாட்டேங்குது ஆனா கையில எடுத்தா ஜெல்லி ஸ்ளைம் மறியே உடைஞ்சு உடைஞ்சு சூப்பரா போடு பார்வே ஹே ஆயிஷா ரகு சொன்ன மாதிரி சூப்பரா ஸ்லைம் பண்ணி முடிச்சாச்சு நம்மளும் ஏய் ஸ்லைம் பாரு மட்ஸ்லை மாதிரி சூப்பராக இருக்குது நம்ம ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்குது சமையாக இருக்குது ஓகே பசங்களா ரெண்டு டைமுமே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் வந்து பார்க்கறேன் நீங்கள் வந்து ஸ்லைம் பண்ணணும் ஸோ மட்ஸ்லை மாதிரி அழகாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து ஜல்லி ஸ்லைம் பண்ணணும் இப்போ நான் கையில் எடுத்து பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஓகேவா வா இது சூப்பராக மட்ஸ்லைம் மாதிரி கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது ரொம்ப ரியலாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க பசங்களா நீங்களும் ஜல்லி ஸ்லைம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஆனால் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் போரக்ஸ் பவுடர் கம்மி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்குது உண்மையாக ரெண்டு பேருமே செம்மையா பண்ணியிருக்கீங்க நான் யாராவது ஒரு ஆளுக்கு தான் கிஃப்ட் தரலான்னு பார்த்தேன் ஆனால் ரெண்டு டீமுமே நல்லா பண்ணனால ரெண்டு டீமுக்குமே கிஃப்ட் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னா மட்ஸ்லீம் பண்ணவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதனால அஞ்சலி டீமுக்கு போகுது செகண்ட் ப்ரைஸ் இருக்குது அது வந்து டாக்டர் செட் டாக்டர் செட்டில் சின்னது சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு இது செகண்ட் ப்ரைஸ் ஓகே பசங்களா நீங்கள் பிரித்து பாருங்கள் வாலு வாலு நம்ம டீமுக்கு இந்த நர்மர் செட் வந்துருக்கேன் அவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம இதுல வந்து என்ன எடுத்து பார்க்கலாம் வாவ் சூப்பரான ஒரு 버거 குடுத்துருக்காங்க அப்புறமா இந்த french fries குடுத்துருக்காங்க அதுவும் சூப்பரா இருக்கு அப்புறம் ஒரு டொமேட்டோ சாஸ் பாட்டில் அப்புறம் வந்து கட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க கட்டியாண்டு காசு அதுக்கப்புறம் பிரெட் மாதிரி இருக்க ஒரு பிஸ்கட் அப்புறம் இது என்னது சிக்கன் பர்கர் மாதிரி இருக்கு அப்புறம் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஒரு கூட மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க அந்த கூடக்குள்ள நிறைய காசு இருக்கு இந்த கூட ரொம்ப சூப்பரா இருக்கு மைசே கிராம்பு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்னது இது வா இது பெல்லிங் மிஷின் மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்கு இந்த பெல்லிங் மிஷின்ல ஜாலியா விளையாடலாம் போல ஓபன் பண்ணா கீழே டிரா ஓபன் ஆகுது நேரம் ஒவ்வொன்றதுக்கும் போட்டுருக்காங்க ரேட் கூட போட்டு சூப்பரா சுத்தி சுத்தி பாத்துக்கலாம் போல இருக்கு எனக்கு இந்த பில்டிங் செட் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கூடையும் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களோட கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாயாக்கா ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட கிஃப்ட் டாக்டர் செட் கொடுத்திருக்காங்க அதுவும் பிங்க் கலர் டாக்டர் செட் அதுவும் சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு இருக்கு இருக்கு இதையும் ஓபன் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு உள்ள கிரிக்கிறத பாப்போம் ஐயா சூப்பரா இருக்கு ஸ்டெதஸ்கோப் ஒன்னு கொடுத்திருக்காங்க அது தனியா கூட இப்படி கழட்டிக்கலாம் போல எல்லாமே பிட்டிங் மாதிரி தான் கொடுத்திருக்காங்களே அதுக்கு அப்புறம் பெரிய ஊசி ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் டாக்டர் செட்ல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கொடுத்திருக்காங்க மொத்தம் இப்போ இதில் ஆறு பொருள் கொடுத்துருக்காங்க ஆறுமே சூப்பராக தான் இருக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் போல ஜாலியாக மயக்கா ரெண்டு கிஃப்ட்டுமே சூப்பராக இருக்கும் மயக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மயக்கா நாங்கள் போர் அடிக்கிதுன்னு உட்காந்துட்டு செம்ம ஜாலியாக ஒரு கேம் வச்சு அதில் ஸ்லைம் ரெடி பண்ணி அதிலேயும் விளையாண்டாச்சு ஓகே பசங்களா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான கேம்லாம் நம்ம அப்புறம் அப்புறம் விளையாடலாம் ஓகேவா